அறந்தாங்கி செலக்ஷன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. அறந்தாங்கி செலக்ஷன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்களால் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. சிறுதானிய உணவு, அடுப்பில்லாத உணவு, பழம் மற்றும் காய்கறிகளை கொண்டு செய்த உணவு வகைகள் என சுமார் 450 படைப்புகள் தயாரிக்கப்பட்டு பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளி தாளாளர் கண்ணையன் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் சொர்ணராஜ் கலந்து கொண்டு உணவு கண்காட்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் அறந்தாங்கி மாவட்ட கல்வி அலுவலர் ராஜாராம், அறந்தாங்கி மோட்டார் வாகன ஆய்வாளர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இருபால் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்காட்சியை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். முன்னதாக அனைவரையும் பள்ளி முதல்வர் சுரேஷ்குமார் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் செய்திருந்தனர். முடிவில் ஒருங்கிணைப்பாளர் ஜாய்ஸ் பிருந்தா நன்றி கூறினார். பேர் என்ன? அழுகாம சொல்ல. ஆபினியா, சூப்பர். மாசி பேர்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கம்பு கொண்டு வந்திருக்காங்களா? கொள்ளு கொள்ளு, ராகி பணியாரம், வரகு முந்திரி வெள்ளம், பாசி பெயர் வடை. சார் நீங்க டேஸ்ட் பண்ணலாம். திஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்க எவ்வளவு டயட்ல இருந்தாலும் சுகர் பிரஷர் எதுவும் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு எல்லாமே டேஸ்ட் ஃபுட்டு தான். பாரம்பரிய உணவு வகைகள், சிறுவகைகள், சிறுதானிய உணவு வகைகள். எல்லாமே கேஎஃப்சி சிக்கன்ஸ் எல்லாமே. அது நம்மளும் ஒரு காரணம், குழந்தைகள் கேட்டால் ஒரு பக்கம், ஆனால் நம்ம அது எதுக்கு பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம். அதனால் சின்ன வயசுலேயே ஓபிசிடின்னு வந்துடுது, ஏபிசிடி படிக்கிற வயசில் ஓபிசிடியாக வந்துடுது. அது எல்லாமே கொஞ்சம் ஒரு வட்டமாக ஒரு ஷேப்பில் வந்துருதாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்தாப்பில் எக்ஸசைஸும் கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு நாமெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ நம்மளாம் ஸ்நாக்ஸே கொண்டு போனது கிடையாது ஸ்கூலுக்கு, தண்ணியே கொண்டு போக மாட்டோம். அங்கே இருக்க அடிவம்பு தண்ணியில் அடித்து தண்ணியை குடிச்சிருவோம், அவ்வளோதான். வாட்டர் பாட்டிலே கிடையாது. இப்போல்லாம் அப்படி இல்லை, வரமுலே பேரண்ட்ஸு உள்ள வரமுலே எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க. ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடணும், ஒரு நாள் நட்ஸு கொடுத்து விடணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அடுப்பே இல்லாத ஒரு உணவு குக் பண்ண வேணாது. ஏன்னா ஒயிட்டை வந்து எப்போதுமே பெருமாளை வரைக்கும் குறைச்சிக்கலாம், தவிர்க்க முடியாட்டால் கூட குறைச்சிக்கலாம். பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ, இப்போ அதெல்லாம் வந்தாச்சு நமக்கு. ஸோ ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு அவேர்னஸ் வந்து நம்ம நம்முடைய இயல்பாகவே வரும்.
அதே மாதிரி இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மாதிரி இயற்கை உணவுகளில் தான் இருக்குது, காய்கறி பழங்கள் இதில் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு தன்னுடைய குழந்தைகளுக்கு இதை ஒரு நாள் உணவாக கொடுக்காமல் இனி வரக்கூடிய காலங்களில் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு 3-4 நாட்கள் குடும்பத்துலேயுமே இதுதான் நல்ல ஒரு கஞ்சி சுண்டல் முளைக்கட்டின பயிர் இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஏன்னா இதுதான் வருங்கால இந்தியா.